வணக்கம். ராஜ் வெப் நியூஸ் ரசிகர்களுக்கும் உங்களோட வெல்வேஷர் அப்படின்றப்பன்னா ராஜன் பாபு, தருமபுரி ராஜன் பாபு, ஜோதிடத்தை பற்றியும் இந்த கோயிலினுடைய மகாத்மியத்தை பற்றியும் சொல்கிறேன். இந்த கோயில் வந்து 20/11/2016 இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி வச்சோம். இந்த கோயில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட கனவுல இந்த பாபா தோன்றி இந்த மாதிரி ஒரு கோயில் எனக்கு இந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு ஒரு 2014-15 எனக்கு ஒரு தாட் கொடுத்தாரு. இந்த கோயில் கட்டணும் அப்படின்ற எண்ணமோ இந்த இதுவோ வந்து எனக்கு இருந்துட்டே இருந்தது. ஆனால் இது எப்படி கட்டுறது, எப்படி பண்ணுறோம் அப்படின்றது தான் தெரியாமல் இருந்தது. இது இந்த இடத்த வந்து பார்த்து இந்த இடத்த நான் செலெக்ஷன் பண்ணுறப்போ என்னோட குரு கிட்ட, என்னோட குரு வந்து கேரளாவில் பையனூர் கோபாலகிருஷ்ண பண்டிகர், இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. அவர் தான் என்னோட குரு. அவர் வந்து அவர்கிட்ட 93 வரையும் அவர்கிட்ட இருந்தேன். அவர் கொடுத்த ஒரு பெரிய அனுகிரகமோ, அவர் கொடுத்த இந்த ஜோதிடத்தில் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய மகாத்மியம் தான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஆளாக இருக்கேன். அவர் இந்த இடத்த செலெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல கோயில் கட்டினா நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்புறம், நானும் என் பையனை ரெண்டு பேரும் வந்து மும்பை போயிட்டு புனேல இந்த சிலையை செலக்ட் பண்ணோம். இந்த சிலையை வந்து புனேல வந்து செலெக்ஷன் பண்ணோம். செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த புனேலேருந்து என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார் மும்பையில், ராஜன் தேசாயின், அவர்கிட்ட சொன்னப்புறம் இவர் இந்த சிலையை எடுத்துட்டு போயிட்டு ஷீரடியில் இதுக்கு கண்ணு திறந்து அங்கே பூஜை பண்ணி வாங்கினது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே இந்த நிர்மாணிச்சிட்டோம். நிர்மாணிச்சதுக்கப்புறம் இந்த கும்பாபிஷேகம், டெய்லி பௌர்ணமி பூஜை, டெய்லி ஆர்த்தி பாட்டு, பிரசாதங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, கல்யாணம் கழிக்காதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பதவி உயர்வு வேணுன்றவங்களுக்கு பதவி உயர்வு, வாழ்க்கையில் அடித்தட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு பாபா வந்து ஒரு பெரிய, இந்த விஜயஸ்ரீ பாபா ஒரு பெரிய அனுகிரகம் கொடுத்துக்கிறாரு. விஜயம் அப்படின்னாவே ஜெயம், அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய விஜயத்தை கொடுக்கறதுக்கோசரம் இந்த விஜயஸ்ரீனிட்டு இந்த பேரை சேர்த்துருக்கோம். வில்லுக்கு விஜயம்னு சொல்ற மாதிரி இந்த பாபா வந்து கும்பிட்டோம்னா நம்ம என்ன அனுகிரகத்துக்காக வணங்குறோமோ அந்த அனுகிரகத்தினுடைய பிரார்த்தனை 150% கிடைக்கும். அதுக்காக இந்த கோயிலில் வந்து கட்டி இது வெளியும் செய்துட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி பூஜை நடக்குது, சத்யநாராயண பூஜை நடக்குது, ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஹோமங்கள் செய்கிறோம் தீபாவளிக்கு. அதே மாதிரி பாபா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு, பாபா சமாதியான அன்னைக்கு எல்லா பூஜைகளும் ஹோமங்களும் நிறைவாக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து முழுக்க முழுக்க என்னோட குடும்பத்தை சார்ந்து பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதில் யாரோட எதிர்பார்ப்பும் இல்லாமல், யாரோட காசும் இல்லாமல், என்னோட ஒன் மேன் ஆர்மி மாதிரி என்னோட குடும்பத்தார் மட்டும் இந்த பூஜை செலவு மற்றது எல்லாம் அன்னதானம் பண்ணுறது எல்லாமே செய்துட்டு இருக்கோம். இதில் வந்து நீங்களும் இந்த கோயிலில் பங்கெடுத்து இந்த பாபாவோட அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த இதை வந்து உங்களுக்கு ஒளிபரப்புகிறோம். எங்கள் கோயிலில் வந்து எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கிறதுக்கும், வாழ்க்கையில் எது கிடைக்கலையோ அது கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நீண்ட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கும் பாபா நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்காரு. நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எனக்கு மட்டும் ஒரே ஒரு ஆள் கோசரம் இல்லை, இது பொதுவான ஒரு பாபா, உலகம் எங்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இவர் சித்தர், சித்த புருஷர். இவர் எங்கே எந்த நேரத்தில் எப்படி வருவார், எப்படி போவார் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா காலங்களையும் எல்லா நேரங்களையும் மக்களுக்கு அவர் கூடியே இருக்கிறாரு. அவங்க என்ன வேண்டுதல் கேட்குறாங்களோ அதை நிறைவேற்றுறதுக்காக, அதை வந்து ஒரு ஆத்மார்த்தமாகவோ உள்ளன்போடவோ எப்போ நீங்கள் அவரை வணங்குறீங்களோ அப்பயே எல்லா அனுகிரகமும் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. ஏன்னா அவர் உங்கள் கூடயே இருக்கிறதுனால நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக செய்து கொடுப்பாரு. வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலனும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோயிலை கட்டியிருக்கோம். நீங்களும் வந்து செய்வீங்க, நீங்களும் இந்த பூஜையில் பங்கு எடுத்துக்கோங்க. வியாழக்கிழமைனா ஆர்த்தி பூஜை நடக்கும், வியாழக்கிழமை அன்னதானம் உண்டு, டெய்லியும் சாயந்தரத்தில் சாயரட்சியில் பூஜைகள் உண்டு, சாயரட்ச பூஜை ராத்திரி ஆர்த்தி உண்டு. அப்போ எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்குறோம். டெய்லி சுவாமிக்கு அபிஷேகம், பால், பன்னீர், டெய்லி வஸ்திரம் சாத்திரம், டெய்லி பூ, எல்லா இத்தியாதி எல்லாமே செய்துட்டு இருக்கோம்.
கடவுளோட அனுகிரகத்துல இது மேலும் மேலும் வளர்றதுக்கு உங்களோட ஆதரவும், நீங்க வந்து வணங்கி நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறணும் அப்படின்றதுக்காக இதை உங்களுக்காக ஒளிபரப்புறோம். உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும், ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம், ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம், சாயி நாமம் பாட வந்தேன் என்னுள் சந்தோஷம், சாயி நாமம் பாட வந்தேன் என்னுள் சந்தோஷம். உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா, உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா. உலகாளும் சத்குருவே சிவரூப நாயகனே, உலகை ஆளும் சத்குருவே சிவரூப நாயகனே, பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேண்டுமையா, பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேணுமையா. உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் மொழி வீசும். கோடி கோடி அர்ச்சனைகள் நான் உனக்கு செய்திடவா, எந்த சோகம் கரைந்து போக நீயும் அருள் செய்திடவா, கோடி கோடி அர்ச்சனைகள் நான் உனக்கு செய்திடவா, எந்த சோகம் கரைந்து போக நீயும் அருள் செய்திடவா. தலையார் குடி நாயகனே குழந்தை உள்ளம் கொண்டவனே, தலையார் குடி நாயகனே குழந்தை உள்ளம் கொண்டவனே, ஆண்டருளும் தெய்வம் நீயே ஆதரிக்க வேண்டுமையா, ஆண்டருளும் தெய்வம் நீயே ஆதரிக்க வேண்டுமையா. உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். தீமை என்றும் தீண்டா வண்ணம் காத்தருள வேண்டுமையா, திசையட்டும் முந்தன் ரூபம் காட்சியாக தெரியுதையா, தீமை என்றும் தீண்டா வண்ணம் காத்தருள வேண்டுமையா, திசையட்டும் முந்தன் ரூபம் காட்சியாக தெரியுதையா. சாயி நாமம் சொன்னாலே மன மகிழும் தன்னாலே, சாயி நாமம் சொன்னாலே மன மகிழும் தன்னாலே, நின் பாதம் பணிந்து நின்றோம் அபயகரம் தாருமையா, நின் பாதம் பணிந்து நின்றோம் அபயகரம் தாருமையா. உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம், சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும்.
உலகாளும் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம். சாயி நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும். இது கருணை வெள்ளம் எந்த சொந்தம் என் வாழ்வின் பந்தம். அன்பு உள்ளம் இது கருணை வெள்ளம் எந்த சொந்தம் என் வாழ்வின் பந்தம். சரணம் பாபா பாபா சரணம் சத்குரு சாயி சரணம் பாபா சரணம் சரணம் பாபா சிரடி சாயி சரணம் சரணம் பாபா பாபா சரணம் சாயி சரணம் பாபா சரணம் சரணம் பாபா சிரடி சாயி சரணம். சாயி ஆற்றல் நீயே நீ தலையார் சாயி பேரின்ப கடலே நீ சீரடி சாயி போற்றும் உலகம் தலையார் சாயி நெஞ்சில் நிலைத்திடும் சாயி நல்ல பண்பை கொடுத்திடும் சாயி நெஞ்சில் நிலைத்திடும் சாயி நல்ல பண்பை கொடுத்திடும் சாயி மண்ணில் பல உயிர் யாவும் இங்கு வந்து வணங்கிடும் சாயி. சரணம் சரணம் பாபா சிரடி சாயி சரணம். கரைதனை காணா அருள் கடலே சாயி காணும் உலகம் இங்கு எல்லாம் சாயி வாழும் மனதை நல்வளமுடன் வாழ வழிவகை செய்யும் எங்கள் தலையார் சாயி. அன்னை மடி போல உந்தன் துவாரகமாயி அன்னம் அளித்தருளும் உந்தன் தலையார் பூமி அன்னம் அள்ளித்தருளும் எங்கள் தலையார் சாயி.